எவ்வளவு பசுமையான மனம், அப்ப போய் ஏன் தியானம் பண்ணக்கூடாது, ஆராதனை பண்ணக்கூடாது இல்லையா? உங்களுக்கு எது நேர் பயன் உண்டோ அதை மட்டும் செய்யுங்க. அப்ப ஒரு 4 மணி நேரம் தேவை. 4 மணி நேரம் நீங்க நான் என்ன ஒரு 1/2 மணி நேரம் ஆன்மீகத்துக்கு செலவழிங்க, மற்றதை நீங்க வச்சுக்கோங்க. ஆனால் இதே ஒரு சின்ன சந்தேகம், முதல் சிருஷ்டியில் தமது இயற்கை அனுபவிக்கும்படி விதித்த பழமையாகிய மல வாசனையால் முயற்சி தவறினபடியால் அந்த அனாதி மல வாசனையின் முயற்சி பேதங்களால் பின் பல பல தேக பூமங்கள் 2வது சிருஷ்டியில் நேரிட்டது என்றும் பிரமாணித்து அறிய வேண்டும் சொல்றார். அதே கொடுங்க. அப்புறம் தேகம் போறா இப்படி ஆன்மா பத்தி சொல்றாரு. தேகம் எழுப்புவதும் ஆன்மா அழிவதும் இல்லை தோற்றுவதும் இல்லை சொல்ற. அதுக்கு முந்தினாரு கடவுள் முதல் முதல்ல படைச்சுக்கெல்லாம் இந்த மனித தேகம் கொடுத்து படைச்சிட்டார். படைச்சிட்டு இதான் வழி, இந்த வழியில் அப்படியே வந்தேன்னு சொன்னால் நீ இந்த உடம்ப அருள் உடம்பாக மாற்றி இந்த என்னை போல இந்த கடவுள் நிலைக்கு வந்துடலாம்னு சொல்லி படைச்சு வழியும் காட்டிட்டார். இன்னும் முயற்சி பண்ணணும், இந்த வழியில் வரணும். ஆனால் அந்த முதல் படைப்பில் அந்த உயிர்கள் அவர் சொன்ன வழியிலையும் போகாமல் அவர் சொன்ன முயற்சியையும் செய்யாமல் தவறியது. உயிர்களெல்லாம் தவறினார். அதனால் 2வது தடவை வாய்ப்பு கொடுக்குறார் அந்த உயிர்களுக்கு. கொடுத்து 2வது தடவை உடம்பு அப்படி படைக்கிறப்ப அவர் எப்படி படைப்பார்னா, அந்தந்த உயிர்கள் என்ன முயற்சி செய்ததோ அந்த முயற்சிக்கு ஏற்ற உடம்புகளை கருதினார். அதனால முதல் படைப்பில் முயற்சி தவறினதுனால 2வது படைப்பும், 2வது படைப்பில் முயற்சி தவறினதுனால 3வது படைப்புமாக இப்படியாக படைப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதான் நீங்க படித்த முதல் வரிக்குள்ள அனுபவிக்கும்படி விதித்த விதிகளை பழமையாக மல வாசனையால் முயற்சி தவறினபடியால் அந்த அனாதிமய வாசனையின் முயற்சி பேதங்களால் பின் பல பல தேக போகங்கள் ஒரு காரணம் சொல்றார். அது அனாதி மல வாசனைங்கிறார். அனாதினா தொடக்கம் இல்லாததுன்னு அர்த்தம். மலம்னு சொன்ன ஆணவம்னு அர்த்தம். அதனுடைய வாசனை கொஞ்சம் இருந்தது இந்த உயிருக்கு, அதனால இது முயற்சி தவறிச்சு. வாசனைனா என்ன அர்த்தம்னா, ரொம்ப எளிமையா உணர்ந்து விடணும்னா, கற்பூரம் வச்சிருக்கிற டப்பால கற்பூரத்தை எடுத்துட்டாலும் என்ன இருக்கும், வாசனை இருக்கும். அதுபோல இந்த அறிவுக்கு இயற்கையாகவே வந்து செம்புல கழிவு போல ஆணவம் கொஞ்சம் இருக்கும். அந்த ஆணவத்தின் விளைவாக இது ஆசைப்படும். இந்த ஆசைப்பட்டதுனால முதல் படைப்புல அது முயற்சி தவறு. அதுதான் வாசனையினால ஏற்படுற முயற்சி கிடைக்கும். அதனால 2வது படைப்பு. இந்த 2வது படைப்புலையும் தவறனா 3வது படைப்பு. கடவுள் கருணை உள்ளவர், எத்தனை தடவை நீங்க தோத்து போனாலும் கூட இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும்.
அனாதி ஆதினா தொடக்கம் அனாதின வடசொல்படி அது மறுக்க வந்து எப்படி கடவுள் அனாதியோ அதே மாதிரி மலமும் அனாதமும் அனாதி உயிரும் அனாதி ஆனா மலம் வந்து ஒரு அறிவில்லாத ஆற்றல் உயிர் அறிவு பொருள் கடவுள் அறிவு பொருள் இயல்பாகவே இந்த உயிருக்கு எப்போ இயல்பா கழிப்பு இருக்கும்ல அது மாதிரி கொஞ்சம் இதுக்கு இந்த அறிவின்மை இருக்கும் அதுதான் இந்த ஆணவம் கடவுள் அருளாலே அந்த ஆணவம் நீங்கும் அதைத்தான் அவர் வந்து முயற்சி பண்ணி நமக்கு இந்த உடம்ப கொடுத்துருக்கிறார் கொடுத்ததுக்கு காரணமே வந்து இந்த மலம் நீங்கணும்னு தான் அதை கொடுத்துட்டு அதோட இன்னொரு ரெண்ட சேர்க்கிறாரு சோப்பு மாதிரி சேர்த்து இந்த அழுக்கு நீங்கிறதுக்காக அதை வந்து நாம சரியா பயன்படுத்தினோம்னா இந்த அழுக்கு முழுவதும் நீங்கிறோம் இந்த நீங்கிச்சுன்னா இந்த உயிரை வந்து கடவுள் பக்கமாயிடும் அதான் அவர் சொன்னார் தன்னுடைய இயற்கை இன்பம் அதுதான் பேரின்பம் அந்த பேரின்பத்தை அடைகிறதுக்கு தான் அவர் வந்து நமக்கு சொல்றாரு இப்பா நீ வா என் கூட வா இந்த மாதிரி தடையில்லாத இன்பத்தை அடையலாம் என்னுடைய நிலைக்கு வந்திருக்கும் ஆனால் உயிர்கள் அதை உணர முயற்சி பற்றல அதே போல இன்னொரு இடத்து இந்த பாசாந்த ஆணவமாகிய மலம் மறைக்கும் அது கட்டிருக்கு அறிவை வெளிப்படுத்தான் அத வந்து அதுல இருந்து வெளிக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கடவுளுடைய தன்மை ஒன்று மட்டும்தான் முடியும் யாராலையும் அதை செய்ய முடியாது அதனால அவர் செஞ்சு இந்த உடம்புல விடுறாரு விட்டு இந்த அஞ்சு இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அறிவு விளக்கம் கொடுத்து உலகியலை தெரிய சொல்லி உலகியல் மூலமா அருளியலை தெரிய சொல்லி நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அழுக்கை நீக்கிறார் நீக்கி நம்மகிட்ட இதை கொண்டு சொல்றாரு நீ ஒரு சுதந்திரத்துல இந்த முயற்சி பண்ணல அந்த முயற்சியும் நாம பண்ணணும்னா முழுவதும் நாம சுத்தமாயிடும் சுத்தமான உடனே கடவுள் அவருடைய நிலைக்கு நம்ம தூக்கிக்கிறார் எப்படி ஆசிரியர் வந்து முழு தகுதி மாணவர் பெற்ற உடனே அந்த மாணவரை அடுத்த வகுப்புக்கு போடாதோ அது மாதிரி முழு சுத்தம் ஆன உடனே அவர் தூக்குவார் நீங்க முழு சுத்தம் ஆயிட்டீங்களான்னு உங்களுக்கு தெரியாது அவருக்கு தான் தெரியும் அதனால முயற்சி நாம செய்யணும் தூக்குறவர் அவர் அவர்களுக்கும் தயவும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் சிவத்திடம் நம்மிடந்தால் திருவருள் நம்மை அடையும் இப்ப பிரபஞ்சங்கிறத இறைவனுடைய ஒரு பிரபஞ்சம்ங்கிறது எல்லா பேருலகம் அண்டம் அதையே நம்ம வெளிக்கணும் ஓ அதே நீங்க நல்ல கேள்வி இந்த 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 அறிவுறுத்தல் வந்து பெருமானுடைய இந்த அருளுரை இருக்க ரத்ன முதலியார் இருக்கிறதுனா மூணாவது கடிதத்துல இருக்கு அதுல வந்து இருக்க ரத்ன முதலியார் எழுதின கடிதம் நமக்கு கிடைக்கல ஆனா வள்ளலார் எழுதின பதில் கடிதம் அதுல அச்சாயிருக்கு அது எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு மாதிரி நம்ம அனுமானம் பண்ணிக்கலாம் இருக்க ரத்னங்கிறார் என்ன கேட்டிருக்காரு என்ன கேட்டிருப்பாருன்னு அப்படின்னா அந்த அனுமானத்துல நான் உயிதி அடைவதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு வள்ளலார் அந்த கடிதத்துல சுத்த சன்மார்க்க தத்துவத்தை வந்து சாறு பிழிஞ்சு கொடுக்குறார் அந்த அருளுரை மூணாவது கடிதம் ரொம்ப முக்கியமான கடிதம் ஒரு சன்மார்க்க சாதகன் எப்படி பயன்பெற வேண்டும் எந்த வழியை பின்பற்ற வேண்டும் மூணு வழியை பின்பற்ற வேண்டும் அந்த மூணும் பிரிக்க முடியாத வழிகள் ஒரே வழிதான் அதனுடைய மூணு பிரிவுகள் தான் இப்ப நாங்க பேசுறோம் ஆனா மூணு பிரிக்க முடியாது என்ன என்றால் எல்லா உயிரிடத்திலும் தயவு பிரபஞ்சத்தில் வெறுப்பு சிவத்திடம் அன்பு இந்த மூணும் இருக்கணும் மாறாது இருக்கணும் நம்மிடத்து இருந்தால் அத்திருவருள் நம்மை வந்து அடையும் கடவுளுடைய திருவருளை நம்ம தேடிக்கிறோம் நாம அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நாமும் அத்திருவருளை அடைந்து எதிரற்ற சுகத்தில் இருப்போம் இதுவரைக்கும் இந்த மாதிரி சுகம் இல்லை இந்த சுகத்துக்கு ஒப்பு எதுவும் கிடையாது என்று சொல்லுகிற பேரின்ப சுகத்தை அடைந்து இருப்போம் சரி இந்த மூணுல எல்லாவரிடத்திலும் தயவும் கவனிங்க பிரபஞ்சத்தில் வெறுப்பும் சிவத்திடம் அன்பும் மூணும் சேர்த்திருக்கிறார் இது தனியா இது தனியா இது தனியா சொல்லுற அதனால மூணுக்கும் ஒரே விதமான சிறப்பு மூணையும் பிரிச்சு சொல்லல மூணையும் ஒன்னா சொல்றார் அதனால இந்த மூணையும் பிரிக்க முடியாது
ராமன் வந்தான், கண்ணன் வந்தான், முருகன் வந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனித்தனியா ராமனும் கண்ணனும் முருகனும் வந்தாருன்னா என்ன அர்த்தம்? மூணு பேரும் ஒன்னா வந்தாங்க, மூணு பேர் தனித்தனியா வரல, மூணு பேருக்கும் ஒரே விதமான முக்கியத்துவம் இல்லையா? அது மாதிரி இந்த மூன்றுக்கும் ஒரே விதமான சிறப்பும் அர்த்தமும் உண்டு. மூணையும் பிரிக்க முடியாது. நீ பிற உயிர்களின் நடுவிலே தான் நீ வாழணும். அதனால எல்லா உயிர்களிடத்திலும் உனக்கு உயிர் இறக்கம் இருக்கும். அந்த உயிர் இறக்கம் தான் உன்னுடைய ஆன்மாவுக்கு இயற்கை குணம். அதனால நீ ஒரு பொழுதும் அதிலிருந்து பிரியக்கூடாது. சரி, பிரபஞ்சத்தில் வெறுப்பு. நீ ஆன்மாவாக இருந்த பொழுது, அறிவில்லாது இருந்த பொழுது உனக்கு சிறிது அறிவு தந்து உன்னை இங்கே கொண்டு வந்து இதையெல்லாம் உனக்கு படைத்து கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை இப்படி அமைத்து கொடுத்து உன்னுடனே இருக்கிற கடவுள் என்ன சொல்றாரு? நீ இதை கருவிகளாக வைத்துக்கொள், இது உன்னுடைய குறிக்கோள், உன் உலகியல் பயணத்தை நடத்தி இங்கே வந்து சேருங்கிறார். இதுதான் பிரபஞ்சத்திலே நீ நடக்க வேண்டிய முறைன்னு நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த கருவிகளே வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். நாம் செல்லுகிற பயணத்தில் கருவி வந்து நமக்கு பயணத்துக்கு பயன்படுதே ஒழிய கருவிகள் வாழ்க்கை இல்லை. பணம் ஒரு கருவி, பணமே வாழ்க்கை இல்லை. இந்த அஞ்சும் கொடுத்துருக்கிறார், கண்ணு காது மூக்கு வாயு உடம்பு. இந்த அஞ்சுத்தின் வழியத்தான் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் உள் வாங்குறோம். உள்ளே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாளும் அதை உருவாக்கி இது இன்னதுன்னு நமக்கு தெளிவுபடுத்துது. இது எல்லாமே கருவிகள், இது எல்லாம் நம்ம வாழ்றதுக்காக கொடுத்தது. ஆனால் எனக்கு இன்னைக்கு மனசு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போவதற்காக, எனக்கு இன்னைக்கு மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கிறதுக்காகவோ முழுக்க அந்த கருவிகளையே நம்முடைய வாழ்க்கையாக கருதுவதற்கு கடவுள் நமக்கு அந்த கருவிகளை தர இல்லை. அதனால்தான் நான் சொன்னேன், தொலைக்காட்சியில் ஆழ்ந்து போனால் எதை நீங்க பறி கொடுக்குறீங்க? இந்த கண்ணை பறி கொடுக்குறீர்கள், பார்வை என்கிற இந்திரியத்தை பறி கொடுக்குறீர்கள். இசைக்கச்சேரியில ஆழ்ந்து போனால் உங்கள் காது கேட்கிற புலனை நீங்கள் பறி கொடுத்து விடுகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பறி கொடுப்பதற்காக இந்த ஐந்து பொறிகளை கொடுக்கவில்லை. அவர் சொன்னார், இதை பயன்படுத்து, அறிய வேண்டியதை அறிந்து கொள், நீ செல்ல வேண்டிய இலக்கை சென்று அடையும். அப்படி அடையாமல் இப்படி மயங்கி இருந்தால் அதற்கு பெயர் பிரபஞ்சத்தில் மயக்கம். அந்த மயக்கத்தை மீறணும்னா இதை வேண்டாம்னு சொல்லி நீங்க வெறுக்கணும். அதனால பிரபஞ்சத்தில் வெறுப்பு. எல்லா உயிர்களுக்கும் தயவு, பிரபஞ்சத்தில் வெறுப்பு, சிவத்திடம் அன்பு. சிவம் என்றால் கடவுள். கடவுளுக்கு பொது சொல் தமிழ்ல உள்ள பழைய சொல் சிவம். வழக்கத்தின் காரணமாக இப்ப சைவ சமயத்துக்கு அது உரியதாயிடுச்சு. அது வந்து அனுபவ பாத்தியதை, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால சிவம்னு சொன்னா இப்ப சைவத்துக்கு தான் உரியதுன்னு எல்லாரும் நினைச்சுக்கிற மாதிரி நீங்களும் நினைச்சுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. துன்பப்படுதேன்னு பார்த்து இறங்கி நம்மால முடிஞ்ச அளவு அந்த துன்பத்தை தணிக்கணும். பிரபஞ்சத்துல வெறுப்புனா இதையெல்லாம் நாம பயன்படுத்தணும். ஆனா இதுல நாம மூழ்க கூடாது. கண் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கருவி, நமக்கு அடிமை. நாம சொன்னதை பார்த்தா பார்க்கணும். தொலைக்காட்சி பாராத, அழுகணி சீரியல் உட்காராத அப்படின்னா கண்ணு கேட்கணும். சரி, இந்த மூணு செயல் செய்யறதுக்கு என்ன மாதிரி நம்ம மாறணும்? என்னென்ன செயல் செய்ய உங்களுடைய வாழ்க்கை நீங்க தான் அதை தீர்மானிக்கணும். உயிர் இறக்கத்தோட இருக்கணும். உயிர் இறக்கத்தோட இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு